ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. हयग्रीव वन्दनத்துக்கு பிறகு மங்களமாக ஒரு வேத வாக்கியம். ஹரே ஓம். யுஞ்ஞான பிரதமம் மனஸ் சத்வாய சவிதா தியஹ அக்னிம் ஜோதிர் நிதய பிருத்திவ்யா அத்யா பரதி. ஹரே ஓம். இது தைத்திரிய சம்ஹிதையில் 4ஆம் காண்டத்தின் முதல் மந்திரம். இதற்கு 2 அர்த்தங்கள் பார்ப்போம். இன்றைய உபன்யாசத்தில் நிறைய ஸ்லோகங்களுக்கு 2 அர்த்தங்கள் பார்க்க போகிறோம். முதல் அர்த்தம் வேத பாஷ்யத்தில் சாயனர் சொல்லியது. சவிதா இருக்கிறானே, சவிதா என்றால் பிரேரணை பண்ணுகிற பரமாத்மா. அவன் முதலில் மனதில் கலந்தான், பிறகு அறிவை அதிகமாக்கினான், அதன்பின் ஒளியை நிச்சயித்தான், பூமியிலிருந்து மேலே தூக்கினான். இந்த மந்திரம் இந்த லெக்சர் சீரீஸுக்கு எப்படி பொருந்தும் என்றால், இதில் கூறிய 4ம் மனதில் யோகம், புத்தியில் அதிகரிப்பு, ஜோதியில் தியானம், பூமியில் மேலே எழுந்திருத்தல் என்ற 4மே பிராச்சீன பாரதீயர்களின் மேதாவித்தனத்துக்கு சாதனங்களாகவும் பலன்களாகவும் ஆனவை. கணிதத்திலும் மனம் ஒன்றி அறிவோங்கி ஜோதி தோன்றி பாரில் எழுச்சி பெறுவதை இவை 4ம் கூறும். பகுத்து கூறினால், முதல் பாதத்தில் மென்டல் கான்சன்ட்ரேஷன், 2ஆம் பாதத்தில் இன்டலெக்சுவல் எக்ஸ்பான்ஷன், 3ஆம் பாதத்தில் ஃபிளாஷ் ஆஃப் இன்சைட், 4ஆம் பாதத்தில் ரைசிங் அபவ் த கிரவுண்ட். இந்த 4ம் ஒவ்வொரு மேத்தமெட்டிஷியனுக்கும் வேண்டியிருப்பதால் அவற்றை பெறுவதற்காக கடவுள் வாழ்த்தாக ஆகிறது இந்த மந்திரம். இந்த 4ஆலும் சிறந்த 4 பேர் ஆரியபட்டர், ஸ்ரீதராச்சாரியர், மகாவீராச்சாரியர், பாஸ்கராச்சாரியர் என்றவர்கள் வட்ட பரப்பளவு ஃபார்முலாவை எவ்வாறு தெரிவிக்கிறார்கள் என்பதை நாம் இன்று ரசிக்கப் போகிறோம். இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது சாயனரின் வேத பாஷ்யத்தின் துணை தேவைப்பட்டது. மேலெழுந்த வாரியாக தத்வாயா என்பதை 4ஆம் வேற்றுமையாக கொண்டு தத்துவத்துக்காக புத்திகளை படைப்பவன் என்றோ, புத்தியின் தத்துவத்துக்காக சிருஷ்டிப்பவன் என்றோ அர்த்தம் சொல்ல தோன்றும். ஆனால் வேத பாஷ்யத்திலோ தத்வாயா என்பதற்கு தனித்வா விஸ்தரித்து என்று அர்த்தம் காண்கிறோம். வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது பூர்வர்களின் வழியிலேயே சொல்வது நல்லது. ஆகையால் கடவுள் நம் புத்தியை விஸ்தரித்து என்ற அர்த்தத்தை ஏற்று, அதே போல பிருத்திவ்யா அத்யாபரதி என்ற கடைசி வரிக்கு பூமேகே உபரி ஆனீத்தவான், பூமிக்கு மேலே கொண்டு வந்தான் என்று பாஷ்யத்தில் கூறிய அர்த்தத்தையும் ஏற்றுக்கொண்டோம். அக்னி சயன ஹோம மந்திரமாக இதை சொல்லும் போது ஒரு மாதிரியாகவும், கணித சாஸ்திரத்து கடவுள் வாழ்த்தாக நாம் இதே மந்திரத்தை சொல்லும் பொழுது வேறு மாதிரியாகவும் தாத்பரியம் ஏற்பட்டாலும், பதங்களின் அர்த்தத்தை மாற்றாமலே ஏற்றுக்கொண்டோம். இது ஒரு வழி. அடுத்து இந்த மந்திரத்துக்கு இப்போது பொருந்துகிற 2ஆம் அர்த்தம் என்னவென்றால், யுஞ்சானப்ரதமம் மனஹ, முதலில் மனதை ஈடுபடுத்தி, தத்வாய சவிதாதிஜஹ, தத்துவத்துக்காக புத்தியிலிருந்து வரும் உண்மைக்காக,
இன்டலெக்சுவல் கிரியேட்டிவிட்டி கொண்ட படைப்பாளியானவன் சவிதா படைப்பாளி அக்னிம் ஜோதிர் நிஜாய பரஞ்சோதியை தியானித்து பிருத்திவ்யா அத்யாபரதி பூமிக்கு ஆபரணமானான். இப்படி இந்த வேத மந்திரத்தின் கருத்தாழத்தை தெரிந்து கொண்ட பின் இன்றைய விஷயத்துக்கு வருவோம். இன்றைய லெக்சரின் தலைப்பு ஏரியா ஆஃப் எ சர்க்கிள், வட்டத்தின் பரப்பளவு என்பது. இதை இரண்டு பாகங்களாக பிரித்துக் கொள்கிறோம். முதல் பாகத்தில் நாலு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் மூன்று மேல்நாட்டாரன் பாராட்டுகளையும் இரண்டு குறிப்புகளையும் பார்க்கப் போகிறோம். இரண்டாம் பாகத்தில் வட்ட பரப்பளவு சம்ஸ்கிருத சாகித்யத்தில் குறிப்பாக வேதாந்த தேசிகருடைய கிரந்தங்களில் எவ்வாறு சமத்காரத்துக்கு வேடிக்கை பண்ணுவதற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை பார்ப்போம். முதலில் ஆரியபட்டரின் ஸ்லோகம். சமபரிணாஹஸ்யார்த்தம் விஷ்கம்பார்த்தஹதமேவ விருத்தபலம். இது ஆரியபட்டியத்தில் கணித பாதத்தில். இதனுடைய அர்த்தம், சுற்றளவில் பாதியை விட்டத்தின் பாதியால் பெருக்கினால் வட்டத்தின் பரப்பு கிடைக்கும் என்று அர்த்தம். இன்றைய ரீதியில் சொன்னால் ஆர் என்பது ரேடியஸ் ஆனால் சுற்றளவு 2πr, சுற்றளவில் பாதி πr. இதை விட்டத்தின் பாதி அதாவது ஆர் என்பதால் பெருக்கினால் பை ஆர் மல்டிப்ளைடு பை ஆர் என்பது பை ஆர் ஸ்கொயர் ஆகும். இது பரப்பளவு ஏரியா. சுற்றளவு 2πr என்பது ஃபார்முலாவிலிருந்து பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் என்கிற ஃபார்முலா கிடைத்தது. இது ஆரியபட்டியத்தில் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா, சுற்றளவில் பாதியை விட்டத்தின் பாதியால் பெருக்கு என்பது. இப்பொழுது அதற்கு பிற்பட்ட ஒரு கிரந்தத்துக்கு போகிறோம். ஸ்ரீதராச்சாரியரின் திரிசதிகா. இதில் ஃபார்முலா வேறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாசார்த்த வர்க்க வர்க்காத் க்ஷேத்ரஃபலம் தசகுணம் மூலம் என்று. வியாசார்த்தம் என்றால் ஆரம். ஆரத்தின் வர்க்கத்தின் வர்க்கத்தை 10ஆல் பெருக்கி வர்க்கமூலம் எடுத்தால் பரப்பளவு கிடைக்கும் என்று இதன் அர்த்தம். இன்னும் கூட இரண்டு கிரந்தங்களிலிருந்து ஸ்லோகங்களை பார்க்கப் போகிறோம். நாம் காட்டுகிற நாலு புஸ்தகங்களிலே இந்த ஸ்ரீதராச்சாரியரின் திரிசதிகா தவிர மீதி மூணும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதமாக சொல்பவை. ஆனால் இது மட்டும், இப்பொழுது வாசித்த திரிசதிகா ஸ்லோகம் மட்டும் விஷயத்தையே மாற்றி சொல்லுகிறது. மீதி மூன்றும் ஃபார்முலாவை மிக சரியாக சொல்லும். இது மட்டும் பரப்பளவை தோராயமாக கூறும். பை என்பதற்கு 10ன் வர்க்கமூலம் என்கிற தோராய மதிப்பை வைத்திருக்கிறார் ஸ்ரீதரர் இந்த ஃபார்முலாவில். மீதி மூணிலுமோ பை என்பதன் மதிப்பு தேவைப்படாமலே வேறு விதமாக ஃபார்முலாவை சமாளித்து விட்டார்கள். மீதி மூணு பேரும் சுற்றளவின் மூலமாக பரப்பளவை கூறுகிறார்கள். இவரோ திரிசதிகாக்காரரோ ஆரத்தின் மூலமாக பரப்பளவை கூறுகிறார். ஆரம் என்பது ரேடியஸ், பரப்பளவு என்பது ஏரியா. அடுத்ததாக மூன்றாவது கிரந்தத்திலிருந்து ஸ்லோகம். வியாச சதுர்பாக குண பரிதி ஃபலமர்த்தமர்த்தே தத்
என்று மகாவீரரின் கணித சார சங்கிரகத்தில். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், விட்டத்தின் நாலில் ஒரு பங்கை சுற்றளவால் பெருக்கினால் பரப்பளவு கிடைக்கும் என்று. அடுத்ததாக கடைசியாக பாஸ்கராச்சாரியரின் லீலாவதியிலிருந்து ஒரு ஸ்லோகம். விருத்த க்ஷேத்ரே பரிதி குணித வியாசபாத ஃபலம் தத். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், வட்ட நிலத்திலே சுற்றளவால் பெருக்கிய வெட்டத்தின் கால் பங்கு பரப்பளவாகும் என்று. இப்பொழுது இந்த நாலு கிரந்தங்களில் உள்ள நாலு ஸ்லோகங்களையும் ஸ்லோக பகுதிகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். பாஸ்கராச்சாரியருக்கு தவிர மீதி மூணும் மாத்திரைகளை கணக்கிட்டு வரும் ஆர்யா சந்தத்தில் இருக்கிறது. ஆனால் பாஸ்கரின் ஸ்லோகம் மட்டும் எழுத்துகளை கணக்கிட்டு வரும் மந்தாக்ராந்தா விருத்தத்தில் இருக்கிறது. 1-12 மாத்திரை 18 மாத்திரையில், இன்னொன்று 12 மாத்திரை 15 மாத்திரையில், மூன்றாவதும் 12-15. ஆனால் பாஸ்கராச்சாரிய ஸ்லோகத்தில் மாத்திரம் மாத்திரையை கணக்கிடக்கூடாது, எழுத்துகளை கணக்கிட வேண்டும். 17 எழுத்துகள். விருத்தங்கள் வெவ்வேறானாலும் பரப்பளவு ஒன்றேதான். சின்ன விருத்தமானாலும் சரி, பெரிய விருத்தமானாலும் சரி, பரப்பளவு ஒரே மாதிரி கணக்கீட்டில்தான். இப்படி இந்த வாக்கியத்தில் ஒரு சொல் வேடிக்கை இருக்கிறது, வேர்டு பன். விருத்தம் என்பதற்கு வட்டம் என்று ஒரு அர்த்தம், செய்யுள் மீட்டர் என்றது இன்னொரு அர்த்தம். செய்யுள் மந்தாக்ராந்தா விருத்தத்தில் இருக்கிறது என்று சொன்னோமே, அந்த விருத்தம் என்பதற்கு மீட்டர் என்ற அர்த்தம். வட்டப்பரப்பளவு ஃபார்முலாவை வெவ்வேறு விருத்தத்தில் சொன்னாலும் ஒரே ஃபார்முலா தான், வெவ்வேறு வட்டமானாலும் ஒரே ஃபார்முலா தான் என்று ரெண்டு அர்த்தங்கள் வருகிறது இந்த வாக்கியத்துக்கு. விருத்தங்கள் வெவ்வேறானாலும் பரப்பளவு ஒன்றேதான் என்பதற்கு. இந்த மாதிரி வார்த்தை வேடிக்கைகளை இன்றைக்கு நிறைய பார்க்க போகிறோம். வேத வந்தனத்திலிருந்தே வார்த்தை வேடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இப்பொழுது நாலு ஸ்லோகங்களை பார்த்தோமே, இந்த நாளையும் வேறு விதமாகவும் நாம் ஒப்பீடு பண்ணலாம். ஆரியபட்டர் சொல்லும் விதத்தில் ஒருவித அழகு இருக்கிறது. அவர் அந்த ஃபார்முலாவை அவர் நிரூபிக்கும் விதத்தையும் நாம் ஊகிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார் என்று பின்புள்ள நீலகண்டர் முதலானோர் அந்த நிரூபணத்தை காட்டுகிறார்கள். ஃபார்முலாவை சொல்கிற விதத்திலேயே ப்ரூஃபுக்கு இண்டிகேஷன் இருக்கிறது. அது என்ன ப்ரூஃப் என்பதையும் பின்னுள்ளவர்கள், அந்த ஃபார்முலாவுக்கு பாஷ்யம் எழுதினவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையால் இதுவே நாளிலும் மிகச்சிறந்தது என்று நினைக்க இடம் உண்டு. எந்த நாளிலும்? ஆரியபட்டருடையது, ஸ்ரீதரருடையது, மகாவீரருடையது, பாஸ்கரருடையது என்று நாலு விதமாக வட்டப்பரப்பளவை சொன்னோமே, அந்த நாளிலும் மிக பிராச்சீனத்தமமானது ஆரியபட்டருடையது. அதுவே மிகச்சிறந்தது என்று நினைப்பதற்கு என்ன இடம் என்றால், அதனுடைய அதிலே ப்ரூஃபினுடைய இண்டிகேஷனும் சேர்ந்திருக்கிறது என்று. ஸ்ரீதரர் ஆரத்திலிருந்து நேரடியாக பரப்பளவை கூறுகிறார். முதலில் சுற்றளவை கணக்கிட தேவையில்லை என்பதால் இந்த நாளுக்குள்ளே அதுவே சிறந்தது என்று பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் நோக்கமுடையவர் கருதலாம். மகாவீரர் கூறும் விதம் இந்த நாளுக்குள்ளே மிக சுருக்கமாக இருக்கிறது. 13 எழுத்துகளில் ஃபார்முலா முடிந்துவிட்டது, அதனால் இந்த நாளுக்குள்ளே அதுவே மிக சிறந்தது என்று கூறவும் தகும். கடைசியான பாஸ்கரரின் ஃபார்முலா அழகிய மெட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு தனி சிறப்பு உண்டு என்றும் கருதலாம். இவ்வாறாக ஒன்றுக்கு நிரூபண சிறப்பு,
ஒன்றுக்கு உபயோக சிறப்பு ஒன்றுக்கு சுருக்க சிறப்பு ஒன்றுக்கு மெட்டு சிறப்பு ஒன்னிலே ப்ரூஃப் இருக்கிறது இன்னொன்னிலே அப்ளிகேஷனுக்கு தகுதி இருக்கிறது மூன்றாவதிலே பிரெவிட்டி இருக்கிறது நாலாவதிலே மீட்டர் நன்றாக இருக்கிறது என்று நாலும் நாலு விதமாக சிறப்பு பெற்றிருப்பதால் நாம் நாளையும் ஆதரிக்கிறோம் நாலு ஸ்லோகங்களையும் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறோம் இந்த தடவை வாசிக்கும் பொழுது இதில் உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸை கவனிக்க வேண்டும் நாம் கலை சொற்கள் என்னென்ன அவற்றுக்கு என்ன அர்த்தம் என்பதை கவனிப்பதற்காக நாலு ஸ்லோகங்களையும் இப்பொழுது வாசிக்கிறோம் சமபரிணஹஸ்யார்த்தம் விஷ்கம்பார்த்தஹதமேவ விருத்தபலம் இது ஒன்று வியாசார்த்த வர்க்க வர்க்காதி க்ஷேத்ரபலம் தசகுணான் மூலம் இது இரண்டாவது வியாச சதுர்பாக குண பரிதி ஃபலமர்த்தமர்த்தேததி இது மூன்றாவது விருத்த க்ஷேத்ரே பரிதி குணித வியாச பாத ஃபலம் ததி இது நான்காவது இந்த நாலும் ஒரே விஷயத்தை தானே சொல்கின்றன இவற்றிலே என்னென்ன பதங்கள் காமனாக பொதுவாக இருக்கின்றன என்று பார்த்தால் ஒரு பதம் தான் எல்லாவற்றிலும் பொதுவாக இருக்கிறது அது ஃபலம் என்கிற பதம் அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அதற்கு ஏரியா என்று அர்த்தம் இந்த நாலு வாக்கியங்களிலும் உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸை கலை சொற்களை இப்பொழுது பட்டியல் போடுவோம் பரிணாகம் என்றால் சுற்றளவு விஷ்கம்பம் என்றால் விட்டம் ஹதம் என்றால் பெருக்கியது விருத்தம் என்றால் வட்டம் ஃபலம் என்றால் பரப்பளவு வியாசார்த்தம் என்றால் ஆரம் ரேடியஸ் பரிதி என்றால் சுற்றளவு பெரிமீட்டர் வியாசம் என்றால் விட்டம் டயமீட்டர் பாதம் என்றால் கால் பங்கு குவார்டர் இவை இங்குள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மொழியியலில் ஆர்வம் உள்ளவர்கள் லிங்க்விஸ்டுகள் இதில் இன்னொன்றையும் கவனிக்கலாம் ஆரியபட்டரின் கலை சொற்கள் பரிணாகம் விஷ்கம்பம் என்பவை பிந்திய நூற்றாண்டுகளில் வேறு பரியாயமான பதங்களுக்கு மாறிவிட்டன மற்ற மூன்றிலும் பரிணாகம் என்கிற பதமும் காணோம் விஷ்கம்பம் என்கிற பதமும் காணோம் மீதி மூணு பேரும் விட்டத்தை வியாசம் என்ற பதத்தால் சொல்லுகிறார்கள் ஆரியபட்டர் மட்டும் விஷ்கம்பம் என்கிறார் அகராதிகளை எடுத்து பார்த்தால் இரண்டு சொற்களும் ஒரே அர்த்தத்தில் உண்டு வட்டத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பெயர் விருத்தம் என்ற சொல்லை பிந்திய மூவரும் கையாண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக பிராச்சீனமான சுல்பசூத்திர கிரந்தங்களில் வட்டத்துக்கு மண்டலம் என்ற பெயர் அதிகமாக புழங்கப்படுகிறது கணித கலை சொற்கள் சிறு சிறிதாக வேறுபடுவதை ஆராய்வது கூட சுவாரஸ்யமாக இருக்கும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரு சாஸ்திரம் ஒரு தேசத்தில் ஒரு பாஷையில் அபிவிருத்தி அடைந்து வந்தால் மொழியியல் ரீதியாக எப்படி மாறுதல்கள் ஏற்படலாம் என்பதை ஆராய விழைபவர்களுக்கு பாரத தேசத்து ஜாமெட்ரி மிக சிறந்த கிரவுண்டாக திகழ்கிறது இதிலே ஆராய்ச்சி நடத்தலாம் லிங்க்விஸ்ட் காரர்கள் மறுபடி ஃபார்முலாவுக்கு போவோம் சிம்பல்ஸ் பயன்படுத்தி இந்நாட்களில் இந்த ஃபார்முலாவை மூணு விதமாக சொல்கிறோம் ஏரியா இஸ் ஈக்வல் டு பை ஆர் ஸ்கொயர் என்று ஒன்று ஏரியா இஸ் ஈக்வல் டு பை டி ஸ்கொயர் பை ஃபோர் என்று ஒன்று டி என்பது டயமீட்டர்
ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் மல்டிப்ளைட் பை டயாமீட்டர் டிவைடட் பை 4 என்று ஒன்று. மூணுமே சொல்ல வந்த விஷயம் ஒன்றேதான். பட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஒன்று ரேடியஸ் மூலமாக, இன்னொன்று டயாமீட்டர் மூலமாக, இன்னொன்று சர்க்கம்ஃபரன்ஸ் மூலமாக. இவ்வாறாக வட்டப்பரப்பளவு ஃபார்முலாவை சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் பார்த்தோம். இப்பொழுது ஃபார்முலாவை சொல்ல பல விதங்கள் என்ற உட்பிரிவு முடிந்தது. வெளிநாட்டாரின் பாராட்டுகள் என்ற இன்னொரு உட்பகுதி ஆரம்பமாகிறது. மூன்று பாராட்டுகள், மூன்று மேற்கோள்கள் பார்க்கப் போகிறோம். ஒன்று பாரதியர்களும் வட்டமும் என்பது பற்றி, இன்னொன்று பாரதியர்களின் ஜியோமெட்ரி பற்றி, மூன்றாவது இந்த ஃபார்முலா அடங்கிய சம்ஸ்கிருத புஸ்தகமான ஆரியபட்டியம் பற்றி ஒரு அபிநந்தகரின் பாராட்டு. இப்போது முதலாவது மேற்கோள், இட் இஸ் இன்ஸ்பைரிங் டு ஃபைண்ட் தட் An instrument was actually used for drawing circles in the Indus Valley as early as 2500 before Christ. என்கிறார் E.H.J. Mackey என்பவர். Further excavations at Mohenjo-Daro என்ற புஸ்தகத்திலிருந்து, இந்த புஸ்தகம் 1938 வருஷம் வெளிவந்தது. அதிலே 222 பக்கத்திலிருந்து இந்த மேற்கோளை வாசித்திருக்கிறேன். இட் இஸ் இன்ஸ்பைரிங் டு ஃபைண்ட் என்று ஆரம்பிக்கிறது அது. சிந்து பள்ளத்தாக்கிலே கிமு 2500 என்ற பழங்காலத்திலேயே வட்டங்களை வரைவதற்கு ஓர் உபகரணம் உண்மையிலேயே பயன்படுத்தப்பட்டது என்பது கிளர்ச்சியூட்டும் தகவலாக இருக்கிறது என்கிறார் மேக்கி என்பவர். இப்போதெல்லாம் நாம் கேம்பஸ் என்ற கருவியை கொண்டு வட்டங்களை வரைகிறோம், கம்பாஸ். 4000 வருஷங்களுக்கு முன் மற்ற நாகரிகங்களில் வட்டத்தை கச்சிதமாக வரைய வேண்டிய தேவை இல்லாததால் அதற்கான கருவியும் இருக்கப் போவதில்லை. ஆனால் பாரத தேசத்தின் சிந்துவெளி நாகரிகத்தில் இப்படி ஒரு கருவி இருந்ததாக புதைப்பொருள் ஆராய்ச்சியிலிருந்து தெரிகிறது. கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன் இவ்வளவு நாகரிக முன்னேற்றமா என்று நம்மை கிளற பண்ணுகிறது இது. அடுத்ததாக இரண்டாவது மேற்கோள், The Indians have an extremely subtle and penetrating intellect. And when it comes to arithmetic, geometry and other such advanced disciplines, other ideas must make way for theirs. இந்த வாக்கியம் மிக பிராச்சீன காலம், 10ஆம் நூற்றாண்டிலே, இன்னும் குறிப்பாக சொன்னால் 976 AD என்கிற வருஷத்திலே ஸ்பெயின் தேசத்திலே ஸ்பானிஷ் மானஸ்டரி ஒன்றிலே காணப்படுத்த ஒரு மேனுஸ்கிரிப்ட், ஒரு சுவடி. அந்த சுவடியிலிருந்து படிக்கப்பட்ட வாக்கியம் இது. இதன் அர்த்தம், பாரதியர்களுடைய அறிவு நுட்பமாகவும் ஊடுருவதாகவும் இருக்கிறது. கணக்கிடல், ஜியோமெட்ரி முதலிய உயர்தர துறைகளிலே என்றால் மற்றவர்களின் ஐடியாக்கள் அவர்களுடையதற்கு வழிவிட்டாக வேண்டும் என்கிறார் இவர். சில சில சப்ஜெக்டுகளுக்கு சில சில மாதிரியான புத்தி தேவை.
புத்தியில் எத்தனையோ விதங்கள் இருக்கின்றன. அரித்மெட்டிக்ஸ், ஜியாமெட்ரி முதலியவற்றுக்கு நுண்ணறிவு தேவை. விவசாயம், சரித்திரம் இவற்றுக்கு பட்டறிவு தேவை. சாகித்யம், கவிதை முதலியவற்றுக்கு கற்பனை வளம் தேவை. வெவ்வேறு துறைகளுக்கு வெவ்வேறு விதமான புத்தி தேவை. இந்தியர்களுக்கு நுண்ணறிவு, கூரறிவு இருந்ததால் அவர்கள் கணிதத்தில் சிறந்து விளங்கினார்கள் என்கிறது இந்த 10ஆம் நூற்றாண்டு சுவடி. 1000 வருஷத்துக்கு முன்னே யாரோ இப்படி பல தேசங்களை ஒப்பிட்டு அலசி வைத்திருக்கிறார்கள். இன்றைய தலைமுறையின் அபிப்பிராயம் ஒருபுறம் இருக்க, 1000 வருஷங்களுக்கு முன் பாரதீய கணிதம் பற்றி அந்த நாட்களில் வெளிதேசத்தாரின் கருத்து என்ன என்பது சாரித்திரிகர்களுக்கு, ஹிஸ்டோரியன்ஸுக்கு முக்கியமான தகவலாகிறது. இந்தியாவை பற்றி நிறைய எழுதியவர்களில் அந்நாட்களில் அராபியர்களும் ஸ்பெயின்காரர்களும் என்று தெரிகிறது. பாராட்டு மதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜியாமெட்ரியில் இந்த நுண்ணறிவு இருந்ததைத்தான் இந்த வட்டப்பரப்பளவு ஃபார்முலா காண்பிக்கிறது. இதற்கு முன் எந்த தேசத்திலும் இவ்வளவு பிராச்சீன காலத்தில் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்ததாக தெரியவில்லை. அப்படி இந்த ஃபார்முலா அந்நாட்களில் வேறு நாட்டவருக்கும் தெரிந்திருந்தால் அது கிரேக்க நாடாக மட்டுமே இருக்க வாய்ப்புண்டு. இந்தியன்ஸ், கிரீக்ஸ் இரண்டு பேருக்கு இது தெரிந்திருந்தது. அடுத்து 3வது மேற்கோள், தி ஆர்யபட்டியா வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் ஆஸ் இஸ் எக்ஸிபிட்டட் பை த ஃபேக்ட் தட் மோஸ்ட் நோட்டபிள் இண்டியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆஃப்டர் ஆர்யபட்டா ரோட் காமெண்டரிஸ் ஆன் இட். அட்லீஸ்ட் 12 நோட்டபிள் கமெண்டரிஸ் வேர் ரிட்டன் ஃபார் த ஆர்யபட்டியா ரேஞ்சிங் ஃப்ரம் த டைம் ஹீ வாஸ் ஸ்டில் அலைவ் C-525 through 1900. The commentators include Bhaskara and Brahmagupta among other notables. Although the work was influential, there is no definitive English translation. இது தி ஆர்யபட்டியா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இண்டியன் மேத்தமேட்டிக்ஸ் என்கிற தலைப்பிலே வில்லியம் ஜே கோங்கோல் என்பவர், யூனிவர்சிட்டி ஆஃப் நார்தர்ன் அயோவாவில் சேர்ந்தவர், தன்னுடைய வெப்சைட்டில் கொடுத்திருக்கிற வாசகம். இதன் அர்த்தம், ஆர்யபட்டியம் என்பது அத்தியதிகமாக செல்வாக்கு பெற்ற புஸ்தகம். ஆரியபட்டருக்கு பிற்பட்ட இந்திய கணிதக்காரர்களுள் விக்கியாதர்கள் எல்லாருமே அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து இதனுடைய செல்வாக்கு தெரிய வருகிறது. அந்த ஆரியபட்டர் வாழ்ந்த காலமான 525 கிபி தொடங்கி 1900 கிபி வரை குறைந்தபட்சமாக 12 வியாக்கியானங்கள் எழுதப்பட்டன. பிரம்மகுப்தர், பாஸ்கரர் முதலிய பிரசித்தர்களும் இந்த வியாக்கியாதாக்களில் சேர்ந்தவர்கள். ஒரிஜினல் ஒர்க்ஸ் எழுதினவர்கள் கூட ஆர்யபட்டிய பாஷ்யமும் எழுதியிருக்கிறார்கள். இவ்வாறு செல்வாக்கு மிகுதியாக பெற்றிருந்தாலும் நிஷ்டிதமான இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு கிடையாது என்கிறார் இவர். இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு கூட இருக்கிறது, ஆனால் இவர் அது பிரசித்தமாக இல்லாததால் இப்படி எழுதுகிறார். ஒரு புஸ்தகம் இன்ஃப்ளூயன்ஸ் பெற்றதாக இருந்தால் அதை நிறைய சுவடிகளில் எழுதுவார்கள், நிறைய பேர் வாசிப்பார்கள், நிறைய உரைகள் எழுதுவார்கள், நிறைய பிற்காலத்தார் மேற்கோள் காட்டுவார்கள், வேறே பாஷைகளில் அனுவதிப்பார்கள். இவை எல்லாமே ஆர்யபட்டியத்துக்கு ஏற்பட்டன. நிறைய பேர் ஆரியபட்டிய பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள், பிரம்மகுப்தர், பாஸ்கரர் உட்பட நிறைய பேர். அன்றைய நாட்களில் மட்டுமில்லை,
நூறு வருஷங்களுக்கு முன்னர் கூட புதிய உரைகள் வரையப்பட்டிருக்கின்றன. எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் தான். ஆனால் லீலாவதி முதலிய சம்ஸ்கிருத கணித கிரந்தங்களை மொழிபெயர்த்தவர்கள் இவற்றை விட அளவில் சிறியதான ஆரியபடியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காமல் விட்டுவிட்டார்கள் என்கிறார் வில்லியம் கான்கோல். தற்போது நார்தர்ன் அயோவா யூனிவர்சிட்டியில் இருக்கிற இவர் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஆரியபடியத்தை பாராட்டுகிறார். அதில் இருக்கும் வட்டப்பரப்பளவு சூத்திரத்துக்கு ஆரியபட்டர் என்ன நிரூபணம் வைத்திருப்பார் என்று ஆய்வாளர்கள் குடைந்து கொள்ளுகிறார்கள். அவர் ஏதோ நிரூபணத்தையே இண்டிகேட் பண்ணுவது போல இருக்கிறதே, அவர் எந்த மாதிரி யோசித்திருப்பார் என்று முழு ப்ரூஃப் காணவில்லை. ஜாமெட்ரி இன் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா என்று ஒரு இங்கிலீஷ் புத்தகம் 40 வருஷங்களுக்கு முன் எழுதப்பட்டது. எழுதியவர் சரஸ்வதி அம்மா என்கிற பெண்மணி. சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெறுவதற்காக எழுதிய தீசிஸ் அது. மோதிலால் பனார்சி தாஸ் என்கிற பப்ளிஷரால் 2 தடவை பதிப்பிக்கப்பட்டு 2007 வருஷம் மறுபடி அச்சிடப்பட்ட புஸ்தகம். இதில் ஆரியபட்டரின் வட்டப்பரப்பளவு ஃபார்முலா பற்றி 167 பக்கத்தில் இருப்பதை வாசிக்கிறேன். Once the circumference of a circle was determined, finding the area was easy. From very early times, it was known that area is equal to circumference into diameter divided by 4. The early Jaina works like Umaswati's Tattvarthadigama Bhashya are familiar with it in 150 before Christ. அவர் என்ன சொல்கிறார், ஆரியபட்டர் கூறியிரு ஃபார்முலா பாரத தேசத்தில் புதியதன்று. நாம் கூறிய 4 ஸ்லோகங்களுக்குள் வேணுமானால் அது பிராச்சீனத்தமமாக இருக்கலாம், ஆனால் அதற்கும் முன்னையே அது தெரிந்ததுதான். அவருக்கு 700 வருஷங்களுக்கு முன்னமே தெரிந்திருந்த ஃபார்முலா தான் அது. உதாரணமாக கிறிஸ்துவுக்கு 150 வருஷங்களுக்கு முன்னர் உமாஸ்வாதி என்கிற ஜைனர் எழுதியுள்ள தத்வார்த்தாதிகம பாஷ்யம் என்ற புஸ்தகத்தில் இந்த ஃபார்முலா கிடைக்கிறது. அந்த புஸ்தகம் தற்போது கிடைக்காததால் அதிலுள்ள ஸ்லோகத்தை வாசிக்க முடியவில்லை. இவ்வாறாக 4 சம்ஸ்கிருத புஸ்தகங்களின்படி வட்டப்பரப்பளவுக்கான சூத்திரத்தை பார்த்த பிறகு இதை நிரூபிப்பதற்கு என்ன உபபத்திகள் சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலே இருக்கின்றன என்ற கேள்வி எழுவது இயற்கை. விவரமான நிரூபணம் ஒன்று நீலகண்டரால் தரப்பட்டிருக்கிறது. நீலகண்டர் மட்டுமில்லை, கணேசர் முதலிய பல பேர்கள் இந்த நிரூபணத்தை லேசாக மாற்றி தந்திருக்கிறார்கள். இந்த ப்ரூஃபின் முக்கிய கருத்தை கொஞ்சமாக விளக்குவது இப்போது நல்லது. வட்டத்தின் மையத்திலிருந்து சர்க்கிளுடைய சென்டரிலிருந்து சம கோணங்கள் வரும்படி, ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வரும்படி நிறைய ஆரங்களை வரைந்து கொள்ளவும். ரேடியை ஆர் டு பி டிரான். வட்டப்பரப்பு இப்போது நிறைய சிறிய பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவை ஒவ்வொன்றும் மையத்தில் நுனி கொண்ட ஊசி போல இருப்பதால் இவற்றை சூச்சியாகார க்ஷேத்திரங்கள், சூச்சி என்றால் ஊசி, சூச்சி ஆகார க்ஷேத்திரங்கள் என்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில். உண்மையில் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட முக்கோணம் போல இருக்கும். ஐசாசலஸ் ட்ரையங்கிள், 2 பக்கங்கள் இந்த முக்கோணத்துக்கு ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடிப்பக்கம் மட்டும் சிறிது வளைவுடன் இருக்கும். ஊசிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால்
அதாவது நிறைய முக்கோணங்களை போட்டால் அதாவது நிறைய ஆரங்களை வரைந்து வட்டத்தில் இருக்கும் கோணத்தை குறைத்தால் அடிப்பக்கமும் நேர்கோடு என்று தோராயமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த முக்கோணங்கள் இரண்டு முக்கோணங்களை மட்டும் எடுத்து ஒன்றை மட்டும் திருப்பி வைத்து பொருத்தினால் இந்த மாதிரி ஜாமெட்ரியில் அடிக்கடி வைத்து பொருத்தி பார்க்கிற வழக்கம் உண்டு. ஒரு செவ்வகம் கிடைக்கும், ரெண்டு முக்கோணம் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆகும். இந்த செவ்வகத்துக்கு நீளம் வட்டத்தின் ஆரத்துக்கு சமம். இந்த செவ்வகத்துக்கு அகலம் மிகச்சிறியதாக இருக்கும். இந்த செவ்வகங்கள் எல்லாவற்றின் அகலங்களையும் கூட்டினால் அது வட்டத்தின் பரிதியில் பாதியாகும். ஏனென்றால் இரண்டு முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு செவ்வகமாக இருக்கின்றன. ஆகையால் வட்டத்தின் பரப்பளவு இந்த செவ்வகங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகையாகி சுற்றளவை ஆரத்தால் பெருக்கியதில் பாதியாகிறது. நிரூபணம் முடிந்துவிட்டது. இன்றைய நாட்களில் இந்த ஃபார்முலாவை 2πr² என்று சொல்கிறோம், ப்ரூஃபும் வேறு தருகிறோம், இன்டெக்ரல் கால்குலஸை பயன்படுத்தி கச்சிதமாக நிரூபிக்கிறோம். பண்டைய கிரேக்க தேசத்தில் வட்டத்துக்குள்ளே வரைந்த பலகோணங்கள் பாலிகன்ஸ், அவற்றின் பரப்பளவை கணக்கிட்டு தோராய மதிப்புகள் மூலம் இதே ஃபார்முலாவை கண்டுபிடித்தார்கள். பாரத தேசத்து சம்ஸ்கிருத நூல்களிலும் பின்னாட்களில் இந்த பாலிகன்களின் ஏரியா மூலமாக இதை கண்டதுண்டு. இவற்றின் சரித்திரங்களும் சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டிருக்கின்றன. ரெகுலர் பாலிகன்ஸ், அதாவது சமபக்க பலகோணங்களுக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலாவை முதலில் கண்டுபிடிப்பது, பிறகு வட்டத்தின் சுற்றளவால் வகுப்பது. இந்த ரேஷியோ நம்பரானது பக்கங்களின் எண்ணிக்கை ஏற ஏற இந்த விகிதம் வியாசபாதத்தை நோக்கி செல்கிறது, அதாவது விட்டத்தின் கால் பங்கு என்பது லிமிட் ஆகிறது. இது இன்னொரு ப்ரூஃப். இதற்கான அடிப்படை கருத்துகள் யாவும் சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலும் இருக்கின்றன. இத்துடன் முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது பாகத்தை ஆரம்பிப்போம். இந்த இரண்டாவது பாகத்திலே இலக்கிய ரசிகர்களுக்காக, சாகித்ய ரசிகர்களுக்காக சிறிது மேத்தமெட்டிக்ஸிலிருந்து விலகி சம்ஸ்கிருத சாகித்யத்துக்கு போய்விட்டு விரைவிலேயே கணிதத்துக்கு திரும்பி விடுவோம். சின்ன டைக்ரஷன், வார்த்தை சமஸ்காரத்தை ரசிக்கப் போகிறோம். விருத்தம் என்ற பதத்துக்கு வட்டம் என்று அர்த்தம் சொன்னோம், அது பிரசித்தமாக இருக்கிறது. இந்த பதத்திலிருந்துதான் வர்த்தம் முதலிய பல பதங்கள் தோன்றியிருக்கின்றன. இருந்தாலும் இதே விருத்தம் என்ற பதத்துக்கு நடத்தை, நிகழ்ச்சி, ஷெயூல் மீட்டர் முதலிய வேறு பல அர்த்தங்களும் இதைவிட பிரசித்தமாக இருக்கின்றன, அதை மறுப்பதற்கில்லை. இப்படி பல அர்த்தங்கள் ஒரே பதத்துக்கு இருப்பதால் இதை கொண்டு ஸ்லேடை வேடிக்கைகள், ஸ்லேஷ என்றால் வேர்டு பன், நிறைய நடைபெற்றிருக்கின்றன. அவற்றுள் ஓரிரண்டு சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களிலும் உள்ளன. அந்த அதில் ஒரு வேடிக்கையை 5 நிமிஷ காலத்தில் அனுபவித்துவிட்டு நாம் பிரதான விஷயத்துக்கு திரும்பி விடுவோம். சுபாஷித நீவி என்றொரு கிரந்தம் சுவாமி தேசிகனுடையது, 145 ஸ்லோகங்கள் கொண்டது. 12 ஸ்லோகங்களாக பத்ததிகளாக பிரிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறேன் இப்பொழுது. முக்தானுகுண விருத்தானாம் பஜதாம் பாவனீம் கதிம் நித்யம் விஷ்ணுபதே சக்திஹி தாரகாணாம் சிதாத்மாம். இந்த ஸ்லோகத்தில்
ஏறத்தாழ எல்லா பதங்களிலுமே அர்த்தங்கள். இது மாஸ்டர் பீஸான ஸ்லோகங்களிலே ஒன்று. முக்த ரெண்டர்த்தம், முத்துமணி என்று ஒரு அர்த்தம், விடுதலை பெற்றவர் என்று ஒரு அர்த்தம். குண ரெண்டர்த்தம், பண்பு என்று ஒரு அர்த்தம் குவாலிட்டி, நூல் என்று ஒரு அர்த்தம் சூத்திரம். விருத்த ரெண்டர்த்தம், வட்டம் என்று ஒரு அர்த்தம், நடத்தை என்று ஒரு அர்த்தம். பாவனி ரெண்டர்த்தம், விஷ்ணு பதம் ரெண்டர்த்தம், பெருமாளுடைய திருவடி என்று அர்த்தம் அர்த்தம் என்று ஒரு அர்த்தம். சக்திஹி ரெண்டர்த்தம், ஒட்டிக்கொள்வது என்று அர்த்தம், பக்தி என்று ஒரு அர்த்தம். தாரக ரெண்டர்த்தம், நட்சத்திரம் என்று ஒரு அர்த்தம், தர்ணம் பண்ணுவித்தல் என்று ஒரு அர்த்தம். சீதா என்பதற்கு ரெண்டர்த்தம், வெளுப்பானா என்று ஒரு அர்த்தம், கட்டி போடப்பட்டா என்று ஒரு அர்த்தம். ஆத்மா என்பதற்கு ரெண்டர்த்தம், மனசு என்று ஒரு அர்த்தம், சோல் என்று ஒரு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ரெண்டு அர்த்தங்கள் இருப்பதால் அந்த ரெண்டர்த்தம் உள்ள பதங்கள் எல்லாம் வெகு நிபுணமாக கோர்க்கப்பட்டு முழு வாக்கியத்துக்குமே ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்களை தருவதால் இந்த கவியனுடைய சாமர்த்தியம் வெகு நன்றாக வெளிப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்தில். நாம் ஏற்கனவே கூறியது போல விருத்தம் என்பதற்கு வட்டம் என்றும் நடத்தை என்றும் அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்தில் கையாளப்பட்டுள்ளன. ஸ்லோகம் முழுவதற்கும் நட்சத்திரங்கள் விஷயமாக அர்த்தம் சொல்லும் போது அர்த்தம் இவ்வாறாகும். நட்சத்திரங்கள் பற்றி முத்துக்கள் போல இருக்கும், வட்டமாக தென்படும், வாயுகதியை அடையும், வானவெளியில் ஒட்டி கொண்டிருக்கும், தாரம் என்று பெயர் பெற்றிருக்கும், வெள்ளை வெளையர் என்று இருக்கும். இது ஸ்லோகத்தின் அர்த்தம். இதே ஸ்லோகத்துக்கு மகாபுருஷர்கள் சான்றோர்கள் விஷயமாக அர்த்தம் சொல்லும் போது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இவ்வாறாகும். முக்தாத்மாக்கள் போலே நடத்தை கொண்டவர்கள், தூய்மைப்படுத்தும் நடையை அடைந்தவர்கள், என்றும் விஷ்ணுவின் திருவடியில் பக்தி கொண்டவர்கள், நம்மை தாண்டுவிப்பவர்கள், வெள்ளை மனசு படைத்தவர்கள். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தங்களை இப்போது சொல்லும் போது விருத்தம் என்பதற்கு வட்டம் என்று ஒன்றிலும், நடத்தை என்று இன்னொன்றிலும் அர்த்தம் என்று பார்த்தோம். சாகித்ய ரசிகர்களுக்கு இந்த ஸ்லோகத்தில் இன்னும் எத்தனையோ வேடிக்கைகள் காத்திருப்பதை வியாக்கியாதாக்கள் உரை எழுதியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவற்றை நிறுத்திவிட்டு இதே சுவாமி தேசிகனின் இன்னொரு புத்தகத்தில் இதே போல பண்ணும் ஒரு வேடிக்கையை புரிந்து கொள்வோம். இந்த ஸ்லோகத்தில் இப்பொழுது வாசிக்கப் போகிற ஸ்லோகத்தில் விருத்தம் என்பது தவிர மேத்தமெட்டிக்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவை, உலக வழக்கு ரீதியாக இன்னொரு அர்த்தமும் இருப்பதால் சுவாரஸ்யம் தலை தூக்குவது மட்டுமில்லாமல் வட்டத்தின் பரப்பளவு என்கிற இன்றைய உபன்யாச தலைப்புக்கு மிகவும் பொருந்துவதால் நாம் முக்கிய விஷயத்துக்கு இப்பொழுது திரும்பிவிட்டோம், வட்டத்தின் பரப்பளவுக்கு. அதே சமயத்தில் இலக்கிய ரசனையை பண்ண போகிறோம். இது ஸ்லோகம் சர்வார்த்த சித்தி என்கிற உத்கிரந்தத்தின் இரண்டாவது ஸ்லோகம். சர்வார்த்த சித்தி என்பது தேசிகனுடைய மிகப்பெரிய சாஸ்திர கிரந்தத்தில் ஒன்றாகும். சர்வார்த்த சித்தி சததூஷணீச த்வேகேட சஸ்திரே என்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் தேசிக சத்வதிரத்தன மாளிகையில். சர்வார்த்த சித்தி ஒரு கேடயம் போல. இந்த சர்வார்த்த சித்தியை கற்றுக்கொண்டவர்களை எதிர்கொள்கைக்காரர்கள் ஹிம்சிக்க முடியாது. அப்படி பெருமை வாய்ந்த சர்வார்த்த சித்தியிலிருந்து ஒரு ஸ்லோகம் இப்பொழுது வாசிக்கிறேன். தாரா கல்பே ஸ்புரதி சுதியாம் தத்வமுக்தா கல்பே தூராத்வ்ருத்ய துர்திகமதம் பஷ்யதாம் சர்வசித்யை.
नातिव्यतिकर्षति नातिसङ्कोचखेदा वृत्तिश्रेयं विश्वरुचिरः कल्प्यते स्मभिरेव। சர்வார்த்த சித்தி என்பது தத்துவமுக்தா கலாபம் என்கிற தேசிக கிரந்தத்துக்கு தேசிகரே எழுதின வியாக்கியான கிரந்தம். இப்பொழுது வாசித்த ஸ்லோகத்தின் முதல் அர்த்தம் தத்துவமுக்தா கலாபம் என்பது பிரணவ மந்திரத்துக்கே ஆபரணமானது, பேரறிஞர்களுக்கு புலப்படுவது, மற்றவர்கள் அறிஞர்கள் அல்லாதவர்கள் தூரத்திலேயே தங்கி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று எட்டத்திலிருந்தே பார்ப்பார்கள். அப்படி இருப்பவர்களுக்கும் எல்லாம் சித்திக்க வேண்டும் என்பதற்காக சர்வார்த்த சித்தி என்னும் இந்த வியாக்கியானம் எழுதப்படுகிறது. இதில் அதிக பிரிவுகள் அதிக விஸ்தாரம் என்ற குறைகள் கிடையாது, மிகவும் குன்றி போய்விட்டதே என்ற கேள்வும் கிடையாது. இந்த உரை தெளிவாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். மூல நூலை எழுதிய நம்மாலேயே, அதாவது சுவாமி தேசிகனாலேயே உரை நூலும் வரையப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இன்ட்ரோடக்ஷன், இந்த சர்வார்த்த சித்திக்கு அவர் கொடுக்கிற பூமிகை. இப்போது இதே ஸ்லோகத்துக்கு முழுவதுமாக இரண்டாவது அர்த்தம். அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் விவரித்தபடி பஞ்சபூதம் முதலிய தத்துவங்கள் எல்லாம் பகவானுக்கு ஆபரணங்களானவை. இதை தத்துவங்களாலான முத்தங்கி தத்துவ முக்தாலாபம் என்று சொல்லலாம். இந்த தத்துவங்களிலே அவாந்தர தத்துவங்களும் அடங்கியிருப்பதால் நட்சத்திரங்கள் என்ற ஆபரணமும் அதில் உண்டு. அது எல்லோருக்கும் மின்னுவது, ஸ்புரதி, வானவியல் அறிஞர்களுக்கு பளிச்சிடுவது, ஸ்புரதி சுதியாம், மிகவும் தூரத்தில் இருப்பது. சூரியனை விட பூமியிலிருந்து அதிக தூரத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அங்கு போவது மிக கஷ்டம். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் போவதை விட நட்சத்திரத்துக்கு போவது அதிக கஷ்டம். துரதிகம, இந்த நட்சத்திரங்களை பார்ப்பவர்கள் நட்சத்திர தரிசிகள் என்று வேதத்திலேயே கூறப்பட்டவர்கள், வானியல் அறிஞர்கள். அவர்கள் இதன் மூலமாக சர்வசித்தி பெறுகிறார்கள். பஷ்யதாம் சர்வசித்தியை காலவிதானத்திலும் ஜோசியத்திலும் உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த நட்சத்திரத்துக்கு விருத்தி, அதாவது மண்டலாக்காரம், வட்ட சுற்று இருக்கிறது. உண்மையிலே பார்த்தால் விட்டமும் அதிகம்தான், பரப்பும் அதிகம்தான். வியாசம் வெதிகரம் இரண்டுமே அதி இருந்தாலும் தூரத்தில் இருக்கிற காரணத்தால் அதிகம் இல்லாத விட்டமும் பரப்பும் கொண்டதாக நம்மாலே கல்பிக்கப்படுகிறது. நாதி சங்கோச்சக்கே, மிக பரந்த வான்வெளியிலே தருவது இந்த விருத்தி என்கிற வட்டச்சுற்று நட்சத்திரம். விஷதமானது, பிரகாசிப்பது, அழகானது, மனம் கவர்வது. நம்ம மட்டுமே இப்படி அளவில் சிறியதாக கல்பிக்கப்படுகிறது. இது இந்த ஸ்லோகத்துக்கு இரண்டாவது அர்த்தம். இவ்வாறாக ரெண்டு அர்த்தங்களையும் முழு ஸ்லோகம் தருவதை சிலிஷ்ட சமாசோக்தி என்று அலங்காரிகர்கள் இந்த அலங்காரத்துக்கு பெயர் கொடுத்து விளக்குவார்கள். சுவாமி தேசிகன் போன்ற மகா கவிகளுக்கு மட்டுமே இது கைவந்த கலையாக இருக்கிறது. அவர் நூற்றுக்கில் எழுதியிருக்கிறார் சிலிஷ்ட சமாசோக்தி ஸ்லோகங்களை. இந்த ஸ்லோகத்தில் சிலேடை மூலம் எத்தனையோ வேடிக்கைகளை நுழைத்திருக்கிறார். பெரும்பாலானவை வட்டத்துக்கும் பரப்புக்கும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இன்றைய லெக்சருக்கு ஒட்டி வருபவை. கொஞ்சம் விவரமாகவே கூட அனுபவிக்கலாம். முதல் வேடிக்கை விருத்தி என்ற பதத்தில் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு என்று ஒரு அர்த்தம். காமெண்டரி, உரைநூல் என்று இன்னொரு அர்த்தம்.
The circumference of a wheel or a circle, vatla sutru, endru innum oru artham. இந்த தத்துவமுக்தா கற்பத்துக்கு விருத்தி ஏற்கனவே உண்டா இப்போது தான் ஏற்படுகிறதா என்றால் விருத்தியாபஷ்யதாம் என்கிறார் முதல் பாதியில். ஏற்கனவே இருக்கிறது பலரும் பார்க்கிறார்கள் என்கிறார் பூர்வார்த்தத்தில். எக்ஸிஸ்டன்ஸ் ஏற்கனவே இருக்கிறது. இதோ இப்போதுதான் விருத்தி உண்டாக்கப்படுகிறது என்கிறார் உத்தரார்த்தத்தில் காமெண்டரி. அந்த விருத்தியால் புரியவில்லை, இந்த விருத்தியால் தான் புரியும் என்று சொல்லி நயத்தை கூட்டுகிறார். தத்துவமுக்தா கலாபம் என்கிற புஸ்தகத்துக்கு விருத்தியா, அதற்கு உவமையாக வந்த நட்சத்திரத்துக்கு விருத்தியா என்றால் உரை என்கிற விருத்தி புஸ்தகத்துக்கு, வட்ல சுற்று என்கிற விருத்தி நட்சத்திரத்துக்கு, இரண்டுக்கும் விருத்தி. இந்த சர்வார்த்த சித்தி என்கிற விருத்தியும் தத்துவமுக்தா கலாபத்துக்கு அழகு ஊட்டுகிறது. அந்த வட்ட சுற்று என்ற விருத்தியும் நட்சத்திரத்துக்கு அழகூட்டுகிறது. விருத்தியாலே ருச்சிரமாவது என்பது இரண்டுக்கும் பொதுவாயிற்று. மூன்றாவது வேடிக்கை சொல்நயம் வியாசம் வியதிகரம் என்ற பதத்தில் இருக்கிறது. மற்ற மத கருத்துகள் வியாசர் என்கிற மகர்ஷியோடு வியதிகரம், அப்ஸ்ட்ரக்ஷன், ஆல்டர்னேஷன், ஸ்ட்ரைக்கிங் அகைன்ஸ்ட் பண்ணுகின்றன, வியதிகரம் பண்ணுகின்றன, மோதுகின்றன, தடுக்கின்றன, அதிவியாச வியதிகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த சர்வார்த்த சித்திக்கு வியாசரோடு மோதலே கிடையாது. ஆகையால் இது நாதிவ்யாசவியதிகரவதி என்று முதல் அர்த்தம். வியாசம் என்றால் பங்கீடு, வியதிகரம் என்றால் பரவல், ஸ்ப்ரெட். இதையெல்லாம் அதிகமில்லாமல் ஓரளவுக்கு பண்ணுவது சர்வார்த்த சித்தி என்பது இரண்டாவது அர்த்தம். இதையே நட்சத்திர விஷயமாக சொல்லும் போது வியாசம் என்றால் விட்டம், டயமீட்டர், இதுதான் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கல் டேர்ம். வியதிகரம் என்றால் பரவல், ஸ்ப்ரெட். இவை குறைவு போல நம்மால் கல்பியதே, இது தோற்றம் மட்டுமே. விருத்தி இருந்தால் வியாசமும் வியதிகரமும் இருக்கும் என்பது கணித பொருள். இதே விருத்திக்கு, இந்த சர்வார்த்த சித்தி என்கிற விருத்திக்கு இது மிகுதியாக இல்லை என்பது இங்கு நயம். நாலாவது வேடிக்கை அதிகமதா என்ற பதத்தில், அதிகமம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். நட்சத்திரமும் துரதிகமம், நெருங்க முடியாதது, தூரத்தில் இருப்பதால். தத்துவமுக்தா கலாபமும் துரதிகமம், புரிந்து கொள்ள முடியாது, விருத்தி இல்லாவிட்டால் கடினமானது. ஆக இரண்டுமே துரதிகமம் என்று ஒப்புமை. ஐந்தாவது வேடிக்கை தாராகல்பம் என்கிற பதத்தில், தாரா ஆகல்பம் என்றால் நட்சத்திர பூஷணம். தாரா கல்பம் என்று பிரித்தால் நட்சத்திரம் போன்றது, தார மந்திரத்துக்கு அணிகலமானது இந்த நூல். இவ்வாறாக இரண்டுமே தாராகல்பம். ஆறாவது வேடிக்கை ஸ்புரதி என்கிற பதத்தில், நட்சத்திரம் ஸ்புரிக்கிறது, மின்னுகிறது, ட்விங்கிள் பண்ணுகிறது. இந்த நூல் ஸ்புரிக்கிறது, மனத்தில் தோன்றுகிறது, ஸ்பூர்த்தி உண்டு. ஏழாவது வேடிக்கை விஷத ருகிரா என்ற பதத்தில், நட்சத்திரம் ஒளிர்வதால் காந்தி பெற்றது. இந்த நூல் தெளிவினால் மனத்துக்கினியது, பிளசன்ட். இரண்டுமே விஷத ருகிரம். இவ்வாறாக பல காரணங்களால் நட்சத்திரத்துக்கு வட்ட சுற்று போலே தத்துவமுக்தா கலாபத்துக்கு இந்த உரையானது இருக்கிறது என்பது சொல்லாலும் பொருளாலும் சரியாயிற்று. தேசிகன் சர்வதந்திர ஸ்வதந்திரர். ஆதலால் அவர் கணித சாஸ்திரத்து பரிபாஷை பதங்களையும் தமது பிரௌட கிரந்தங்களில் கையாண்டிருப்பதில் வியப்பில்லை. ஆனாலும் இது கணித சாஸ்திர பரிச்சயம் பண்ணுபவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடுமாதலால் இதையும் நாம் மற்றவர்களுக்கும் பரப்புவது அவசியமாகிறது. இன்றைக்கு கொஞ்சம் வேதம், கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ், கொஞ்சம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், கொஞ்சம் இங்கிலீஷ் மேற்கோள்கள், கொஞ்சம் வார்த்தை விளையாட்டுகள், கொஞ்சம் தேசிக சம்பிரதாயம் பற்றி என்று நிறைய வெரைட்டியாக அனுபவித்தாச்சு. அடுத்த
அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் இன் சான்ஸ்கிரிட் புக்ஸ் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் ஜீரோ இன் இந்தியா என்பது பற்றியும் பார்ப்போம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்தி காமினே.